அதுல வந்து ஆயில்ஸ் டர்ட்ஸ் எக்ஸஸ் ஒரு வாட்டி யூஸ் பண்ண உடனே உங்களோட பிளாக் நீங்க ட்ரை பண்ணலாம். பட் நாட் ஃபார் பிசிக்கல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி டிப் பண்ணி அதை வந்து பேக் பண்ணிட்டு ஆயிலி ஸ்கின் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா நீங்க என்ன சொல்வேன் இந்த நோஸ் பிரிட்ஜ் ஆஃப் யுவர் நோஸ் பட் டெஃபினெட்லி நாட் ஃபார். ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு அன்புடன் பிரியா. இந்த வீடியோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ இன் அவர் சேனல். அதாவது கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து காசாரெக்ஸில் ஆல்ரெடி ஸ்னெயில் எசன்ஸ் பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் நிறைய கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ எம் ஹியர் டு ஷேர் பிஹெச்ஏ பிளாக்ஹெட் பவர் லிக்விட் ஃப்ரம் காசாரெக்ஸ். அகேன் இந்த பிராண்டை பற்றி தெரியும்னா கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், யூல் கெட் சம் ஐடியா. ஸோ கம்மிங் டு திஸ் பிஹெச்ஏ, நம்ம இது தான் யூஸ் பண்ணுமா பிளாக்ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஆக்சுவலி வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, லேஸாக ஒரு கிரானியூலி லைக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், நம்மளோட ஸ்கின் வந்து லைட்டாக மைல்டாக டேமேஜ் ஆகும் வித்தவுட் நோயிங் அஸ். உங்களுக்கே டேமேஜ் ஆகிறது, உங்களுக்கே டேமேஜ் ஆகிறது தெரியாது, பட் இட் வில் கெட் டேமேஜ், கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் தடுக்கணுன்றதுக்கு தான் வந்து இந்த கெமிக்கல் பீல் இல்லைனா இந்த பிளாக் பிஹெச்ஏஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்கின் கேர். ஸோ இந்த காசாரெக்ஸோட பிஹெச்ஏ பிளாக்ஹெட்ஸ் பவர் லிக்விட் இது என்ன பண்ணும் எக்ஸாக்ட்லி என்னென்னா, ஒரு கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன் லைக் கடலை மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேலையை தான் இந்த லிக்விட் ஆக்சுவலி பண்ணுது, ஓகேவா? பிஹெச்ஏன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆசிட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட், வெரி வெரி பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் விச் கேன் யூனோ புல் அவுட் த டெட் ஸ்கின் செல்ஸ் டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன் தான் இது ஆக்சுவலி. இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து போர்ஸ் இது தான் போர்ஸ் இருக்குன்னா இது உள்ள எக்ஸஸ் ஆயில்ஸ் டர்ட்ஸ் எல்லாம் போய் அக்யூமுலேட் ஆகி இது வந்து அடைச்சிக்கும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம இதை அப்படியே விட்டுட்டா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப அக்ரெசிவாக உங்கள் போர்ஸ் ரொம்ப அப்ரப்டாக பெருசாக தெரியும், பிளாக் ஹெட்ஸ்லாம் பளிச்சுன்னு தெரியும், க்ளீன் கிளியர் ஸ்கின் மாதிரி உங்கள் ஸ்கின் இருக்காது பார்க்குறதுக்கு. டெஃபினெட்லி இட் வில் பி அனாயிங் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால தான் பிஹெச்ஏஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால தான் பிளாக் ஹெட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு லிக்விட் லைக் கன்சிஸ்டன்சி, ஐ வில் பி மென்ஷனிங் சம்வேர் ஹியர். இது என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு காட்டன் பட் எடுத்து ஜஸ்ட் ஒயிட் பண்ணோம்னா அந்த அக்யூமுலேட் ஆன பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வந்து டிசால்வ் பண்ணி உடனே எடுத்துடாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணி நாளைக்கே எடுத்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒர்க் பண்ணி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எடுக்கும். எப்படின்னா வீக் ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃபார் 4 வீக்ஸ். 4th week பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிசால்வ் ஆகும்னு போட்டிருக்காங்க, அண்ட் இட்ஸ் ட்ரூ, நான் ட்ரை பண்ணேன், இட் இஸ் ஒர்க்கிங் லைக் தட். பட் இது யாரெலாம் யூஸ் பண்ணலாம் அதுதான் இதில் பெரிய விஷயம். அவங்க வந்து அந்த பிராண்டில் சொல்லியிருக்காங்க ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் ஆக்னி ப்ரோன் சென்சிட்டிவ் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். எஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பட் கம்மிங் டு த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் அதோட பர்சன்டேஜ் பிஹெச்ஏயோட பர்சன்டேஜ் வந்து 4% இருக்குது, விச் இஸ் ரீலி ரீலி ஹியூஜ். லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா அவங்களுக்கு ஓகே, அதர்வைஸ் ட்ரை ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் ஆல்சோ. ஸ்டார்டிங் நீங்கள் பிகினராக இருக்கீங்க ஒரு ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதுலன்னா டைரெக்டாக அந்த 4% பிஹெச்ஏ யூஸ் பண்ணக்கூடாது, இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஃபார் விச் நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஸ்டார்ட் ஒரு நியாசினமாயிடோ ஒரு விட்டமின் சி ஏதாவது ஒரு ஆக்டிவ்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பித்து ஒரு 2%, 3% இந்த மாதிரி ஆரம்பிச்சு 1-2% ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்வேஸ் கோ ஹெட் வித் 4% ஆஃப் பிஹெச்ஏ இந்த இதை யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் ஃபார் பிகினர்ஸ், இன்டர்மீடியேட்டர்ஸ் கேன் ட்ரை ஆல்சோ. ஃபார் நல்ல ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம், டெஃபினெட்லி நாட் ஃபார் பிகினர்ஸ், ஓகேவா? ஸோ thank you.
ஸோ கம்மிங் டு த இன்க்ரீடியன்ஸில் வந்து நியாசினமைட் சேர்த்துருக்காங்க, பேந்தனால் விச் இஸ் ரியலி கிரேட், ஹெச்ஏ சேர்த்துருக்காங்க விச் இஸ் ரியலி அ குட் ஹியூமிக்டன்ஸ், அஃப்கோர்ஸ் ஜாந்தம் கம் விச் ஐ அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், திக்னர் ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடியது. ஸோ யா இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், when you are using this clean clear face la idu use pananum idu vandu liquid consistency la irukku illaya or vandu idu vandu or cotton pad la eduthu rub pananum lighta rub panitte appadi vittranum adukapra moisturizer apply pananum also sunscreen is very very must because nama idu vandu or actives add pandrom illaya nama skin ku so idu pannitingna or 4 weeks kalichu neenga pathina ungala blackheads ellame vandu அக்யூமுலேட் ஆன அந்த பிளாக்ஹெட்ஸ்லாம் வந்து இன்விசிபிள் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இட்ஸ் ட்ரூ, ஆக்சுவலி இட் இஸ் ஒர்க்கிங். கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், இட்ஸ் வெரி வெரி மஸ்ட் பிகாஸ் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலைன்னா இது வந்து ரிவர்ஸ் டேமேஜ் பண்ணும் உங்கள் ஸ்கின்னுக்கு. அதர்வைஸ் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க, ரொம்ப ஸ்க்ரீன்லாம் பார்க்காதீங்க, ஐ மீன் ஃபோன் கேஜெட்ஸ் இதெல்லாம் பார்க்காதீங்க. ப்ராபப்ளி லைக் நீங்கள் எந்த ஸ்கின் டைப் ஆனாலும் இருந்துக்கலாம், பஸ் டீ ஜோனில் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஆயில் எங்கே செக்ரேட் ஆகுது, இல்லை உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ்னால் நோஸ் ஏரியா அரவுண்ட் சின் ஏரியா இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலான்றது என்னோடய பர்சனல் தாட். பிகாஸ் சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குன்னா உங்களுக்கு சின்னலாம் தேவையில்லை ஆக்சுவலி, எனக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி பீப்புள் டோன்ட் ட்ரை லைக் தேட். கண்டிப்பாக இட் வில் டேமேஜ் யுவர் ஸ்கின் அட் ஃபஸ்ட் டைம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் இட் வில் பி லைக் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகிடுச்சு, பட் இனிஷியல் ஸ்டேஜ் இட் விஸ் கோயிங் டு டேமேஜ் யுவர் ஸ்கின். ஸோ மேக் ஷுர் எங்கே உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஒன்ஸ் இது உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் செட் ஆகிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு கிவ் இன்னஃப் டைம் அண்ட் டூ அகேன் அண்ட் அகேன் அந்த ப்ராசஸ். டெஃபினெட்லி உடனே ஒரே ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிளாக்ஹெட்ஸ் போயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா நோ, தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். கண்டினியூஸாக 4 weeks வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 5th week நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக்ஹெட்ஸ் இருக்காது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஆல்சோ இது வந்து இரிட்டேட் ஆகுதுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் இரிட்டேட்டிங் டு சம் எக்ஸ்டென்ட். லைக் எனக்கு வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின், சம்டைம்ஸ் சென்சிட்டிவிட்டி அந்த இது இருக்குது. ஸோ எனக்கு எப்படின்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லா ஸ்கின் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாமல் இது போடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இது பண்ணதுக்கப்புறம் என்னென்னா உங்களோட போர்ஸ்லாம் வந்து அப்ரப்டாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஷ்ரிங்க் பண்ணி கொஞ்சம் சின்னதாக ஆக்கிற மாதிரி உங்களுக்கு இல்யூஷன் க்ரியேட் பண்ணும். பிகாஸ் உங்கள் போர்ஸ்க்குள்ளே இருக்க அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டால் அஃப்கோர்ஸ் உங்கள் போர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. கம்மிங் டு திஸ் ப்ரைஸ், டெஃபினெட்லி ப்ரைஸியஸ் ஐ 1400 and something ஒரு வருஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணணும், ஒரு ஆள் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. இஃப் யூ உங்கள் ஃபேமிலியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்த். ஸோ யா அஸ் ஐ சைட் இது வந்து நான் வாங்கலை, என்னோட நீஸ் வாங்கியிருந்தா, ஐ எம் கோயிங் டு பை ஃப்ரம் ஹர், ஐ டோன் நோ வென் ஐ எம் கோயிங் டு பே ஃபார் ஹர், பட் டெஃபினெட்லி நான் இதை வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது பேசிக்காக ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவுமே பெருசாக பண்ணல, ஆக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணலைன்னா தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட் வாங்கிடாதீங்க. பேசிக்லி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எதனால் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன்னா நிறைய ஆக்டிவ்ஸ் நான் யூஸ் பண்ணதில்லை, அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் டைம் கொடுத்து தான் இப்போ நான் பிஹெச்ஏ யூஸ் பண்ணுறேன். சின்ஸ் என்னோடது ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின், சம்டைம்ஸ் சென்சிட்டிவ், இந்த பிஹெச்ஏ 4%ன்றது நிஜமாகவே ரொம்ப ஜாஸ்தி பர்சன்டேஜ் ஃபார் மை ஸ்கின். அதனால எங்கே ஆயில் செக்ரேட் ரொம்ப ஆகுதோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினச்சி தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பயந்து பயந்து தான் யூஸ் பண்ணேன் சின்ஸ் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இட்ஸ் டூ ஹெவி ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் கொஞ்சமாக ஒரு காட்டன் பேடில் க்ளீன் கிளியர் ஃபேஸில் 3 to 5 drops நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு தின் லேயர் மாதிரி அப்ளை பண்ணேன். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி லிக்விட், கொஞ்சம் ஆயில் இன்ஃப்யூஸ்டான லிக்விட் மாதிரி இருந்தது. சின்ன ஏரியாவில் கொஞ்சமாக லெஃப்ட் ஓவர் தான் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணேன். இது முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, சின்ஸ் ஐ ஹாவ் திஸ் எசன்ஸ் நான் இதே யூஸ் பண்ணேன். ஏன்னா இது இரிட்டேட் ஆகாமல் காமிங் சூதனிங்காக இருக்கும்னு. செபாமேட்டோட கிளியர் ஜெல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இஃப் யூ ஹாவ் ஆயிலி ஸ்கின். அப்படி இல்லையா அலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி என்னோடய நீஸ் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னாக அவங்களுக்கு இருந்தது, இதுக்கு முன்னாடி ஆக்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ டைரெக்டாக அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு, பர்னிங் சென்சேஷன் ஆச்சு. ஸோ அவங்க பயந்துட்டு யூஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு யூனோ அந்த சென்சிட்டிவிட்டி உண்டு பண்ணும், இரிட்டேட் ஆகும் ஸ்கின்னை.
ஸோ சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒன்ஸ் இந்த 4 வீக்ஸ் யூஸ் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேணாமா அந்த ப்ராடக்ட் அப்படின்னா, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க இன்னமேல அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கும். லைக் எப்பயுமே நமக்கு டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ், ஆயில்லாம் செக்ரெட் ஆகி இது வந்துகிட்டே தான் இருக்கும். பிளாக் ஹெட்ஸ் நீங்கள் பண்ண பண்ண உங்கள் க்ளீனான போர்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். பட் இந்த பாட்டிலை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா 12 மந்த்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் ஃபோட்டோ சென்சிட்டிவாக இருக்கும் உங்கள் ஸ்கின். அதனால் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமும் டெய்லி டெய்லியும் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இட் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஆக்சுவலி ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் மாதிரி ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லை, டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணும், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். பட் அதர் ஸ்கின் டைப்ஸ்க்கு எங்கே ரொம்ப ஆயில் உங்களுக்கு செக்ரீட் ஆகுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இட் ஹெல்ப்ஸ் இன் ரிமூவிங் பிளாக் ஹெட்ஸ். வந்து கோத்ரூ பண்ணி உங்களுக்கு இது செட் ஆகிடுச்சுன்னா வீக்லி 3 கூட யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் ஒர்க்ஸ், பட் வீக்லி 2 வில் பி அட்வைசபிள் ஐ கெஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ் தம்ஸ் அப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.